ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ப்ரைவேட் ஜாப் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனிலேருந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரைவேட் ஜாப் தான், நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன போஸ்டிங் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் காம்போனண்ட் இன்ஜினியர் போஸ்டிங்காக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ண அவங்களோட சைட் அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், அதான் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிஇ இருந்தாலும் பரவாயில்ல, பிடெக் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்க உங்ககிட்ட நாலேஜபிள் பர்சனாக கேட்குறாங்க. ஏன்னா இந்த சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா, நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியுமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த போஸ்டிங்காகவும் அது கிடைக்கிறதுக்கு உங்களால் அந்த அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியுமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஒரு நாலேஜபிள் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஏஜ் லிமிட் பெருசாக சொல்லலை. ஏன் அப்படின்னா, அவங்க ஃப்ரெஷரும் எதிர்பார்க்குறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெஷர் கிட்டேருந்து எதிர்பார்க்குறதுனா நல்ல நாலேஜபிளாக இருக்கணும், இதை பற்றி நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நல்லா இதை லேர்ன் பண்ண தெரியும், ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா ஃப்ரெஷர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்படி இல்லை, அவங்க நாலேஜபிளாக தான் இருப்பாங்க, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. சேலரியை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம், உங்களுக்கான சேலரி பெஸ்ட்டு சேலரியை நாங்கள் தருவோம் அப்படின்றதையும் அவங்க நமக்கு அஷூரன்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணணும், அந்த மூணு ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று குரூப் டிஸ்கஷன், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த மூணு ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான கடைசி டேட்லாம் சொல்ல, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கா இல்லையான்னு. இப்போதைக்கு அவைலபிள் தான் இருக்குது, ஒரு 3 மந்த் 4 மந்த் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது மட்டும் இல்லாமல் இதில் யாரான டவுட் இருந்துச்சுன்னா, அவங்களோட அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அப்ளிகேஷன் லிங்க் இருக்குது, ரெண்டுத்தையும் ஒன்றா தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணாலே அவங்களோட சைட் வரும், அதில் வந்தாலே அவங்க ஓப்பனிங்லேயே அவங்க நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்துலேயே அப்ளை லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தாராளம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.